வணக்கம், கார்த்திகேயன் பேசுகிறேன். ஐஃபோன் 15 மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, மக்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று சில ஐஃபோன் விற்பனை கூடங்களுக்கு நான் போய் பார்த்தப்ப, ஆஹா, இத்தனை பேர் வாங்குறாங்களா, இத்தனை லட்சங்கள். விலையை பார்த்தா சாதாரணமாக 1.5 லட்சம் 2 லட்சம்னு சொல்கிறான், ஆனால் மக்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்களே. சரி, எல்லாருமே விலை அதிகமாக இருக்குது, ஜாலியாக பார்க்க வந்திருப்பாங்க, எப்படி இருக்குது என்னன்னு ஒரு ஆச்சரியத்தில்னு பார்த்தா, பில் பண்ணுற இடத்துல கியூவில் இல்லவா நிற்கிறாங்க. எங்கேருந்து மணி வருது, எக்கனாமிக்கல் கிரன்ச் அப்படிங்கிறோம், ஃபைனான்ஷியல் பேக்கப் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே நம்மளோட ஜிடிபி இந்த அளவுக்கு போகுது அந்த அளவுக்கு போகுதுன்னு வருத்தப்படுறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு எக்கானமி டவுன் ஆக போதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ஐஃபோன் மவுஸு ஏன் குறையவில்லை, இதை பற்றி பார்க்கலாமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடிலாம் ஒருத்தன் ஒரு பொருளை விற்கணுன்னா தயாரித்தவன் என்ன செய்வான், விளம்பரம் பண்ணுவான். அதுக்கு என்ன பண்ணுவான், காசு கொடுத்து செலவு பண்ணுவான், பத்திரிகையிலையும் ரேடியோலேயும் துண்டு பிரசுரங்கள்லேயும் இல்லை விளம்பர பதாகைகள் மூலமாக. ஆனால் ஆப்பிளுக்கு பெரிய பெரிய விளம்பரங்கள் வருதா? அஃப்கோர்ஸ், அந்த ஆப்பிள் ஃபோனை வாங்கி விற்கிற டீலர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆப்பிள் நிறுவனங்கள் பெரிய பெரிய விளம்பரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? உண்மையில் பார்த்தா மற்ற நிறுவனங்களை விட அவங்க ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. அப்போ யார் விளம்பரப்படுத்துகிறாங்க? நீங்களும் நானும் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் ஆப்பிள் ஃபோனை பற்றி போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி, இதன் மூலமாக வந்துட்டு நம்மளோட சேனலில் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷனோ வியூஸும் வரும் அப்படிங்கிற எண்ணத்தில், ஏன் எவ்வளோ இருக்கும்போது ஏன் ஆப்பிளில் போடுறேன், ஏன்னா ஆப்பிளில் போட்டால் தான் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்களே ஏன் எவ்வளோ ஃபோன் இருக்கும்போது ஆப்பிள் வாங்குறீங்க, ஏன்னா மற்ற ஃபோனை விட ஆப்பிள் ஃபோனை வச்சுட்டு இருந்தால் சமுதாயத்தில் ஏதோ ஒரு அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சரி, அப்போது ஆப்பிள் நிறுவனம் இப்போ வந்துட்டு நீங்களும் நானும் இந்த ஃபோனை பற்றி பேசுகிறதுலையும் மற்றவங்களுக்கு ஃபோனை பற்றி சொல்கிறதுலையும் காசு கொடுக்குறாங்களா? இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், மறைமுகமாக ஆப்பிள் நிறுவனத்துக்கு விளம்பர வேலையை நாம் காசு இல்லாமல் நம்மளோட சொந்த செலவில் செஞ்சிட்ருக்குறோம். எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஆப்பிள் நிறுவனம் நம்மை அவர்களுடைய மறைமுக பணியாளர்களாக, அதுவும் காசே இல்லாமல் அவங்களோட ப்ராடக்டை விளம்பரம் செய்யக்கூடிய ஆளாக மாற்றிருக்காங்க பாருங்கள். எஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய விளம்பர யுக்தி தான். ஒரு பொருளை தயாரிப்பவர்கள் அந்த பொருளை நேரடியாக விளம்பரம் செய்து விற்பதற்கு பதிலாக மக்களையே அவர்களுடைய விளம்பர ஏஜென்ட்டுகளாக மக்களே அறியாத வண்ணம் மாற்றி விடுவது. அதாவது, இந்த பொருள் வந்து இந்த அளவிற்கு சிறப்பு மிக்கது, இதை வச்சுக்கிட்டு இருந்தால் இவ்வளோ அந்தஸ்து இருக்குது, இதில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிற மாதிரி பண்ணும்போது உண்மையிலேயே அந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை விட சமூக அந்தஸ்துக்கும் மற்றவர்கள் மதிப்பிற்கும் நமக்கே அது மேலே இருக்கக்கூடிய ஒரு மோகத்துக்கும் நாம் அந்த பொருளை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, அதுலேயும் பாருங்கள், ஒரு பொருளை வந்து ஒருத்தங்களுக்கு விற்றுடுறாங்க. அப்போது அடுத்து விற்கணுன்னா அதை வாங்கினவங்க அந்த பொருளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது காலாவதி ஆகும்போது தான் வேறு பொருளை வாங்குவாங்க. ஆனால் அவங்க தந்திரம் என்னென்னா, வருஷம் வருஷம் புதுசு புதுசாக வெளியிடுறது. ஏன், அப்போது உலகத்தில் இருக்கிற பல கோடி பேரை வாங்க வச்சிட்டாங்க. அப்போது வாங்காத சில பேரை போய் அவங்க டார்கெட் பண்ணணுன்னா அவங்க சொல்கிற விலையில் வாங்க வைக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களே வந்துட்டு, நீ வந்துட்டு ஆப்பிள் வச்சுருக்கியா, லேட்டஸ்ட்டு வச்சுருக்கியா, அதில் ஹை கிரேட் வச்சுருக்கியாங்கிறப்ப அடுத்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ், அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன். அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகுது, நான் லேட்டஸ்ட்டு ஃபோன் வச்சுருக்கேன், நான் மாத்துறேன். உடனே அவங்களே என்ன பண்ணுறாங்க, பலவிதமான சலுகைகளை கொடுக்குறாங்க. என்ன, நீங்கள் பழசு வச்சுருக்கீங்களா, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மணி வந்து இதை புதுசில் இது பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்கிரேட் பண்ணுறோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகுது, வியாபாரம் நடக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய வியாபார உத்தி, உலக அளவில் மிக பெரிய அளவில் நின்றுட்டுருக்கிறதும். எஸ் ஓகே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவன் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட்டு அவங்களோட வியாபார உத்தியை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போவோமே. அப்படி இருக்கும்போது, ஆஹா, அவன் பொருளை விற்பதற்காக உளவியல் ரீதியாக நம் மனதில் எந்த அளவிற்கு ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பொருளின் பின்னால் நம்மை ஓட வைத்திருக்கிறான்னு தெரிஞ்சிடுத்துனா, சரி கண்ணா, சரி எனக்கு வேணும்னா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்கிற லெவலில் நம்ம நிற்போம் இல்லையா. அனாவசியமாக வந்துட்டு தேவையற்ற பொருளை, அதுவும் இஎம்ஐலையும் காசையும் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை, அதே நேரத்தில் அது நமக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில், நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற பட்சத்தில் அதை வாங்கிறதும் தவறில்லை, வாங்கலாம் அப்படிங்கிற
ஒரு எண்ணத்தையும் உறுதிப்படுத்திக்கலாம் இல்லையா? சரி, வாங்க ப்ராடக்ட்குள்ளே போகலாம்.